ஸோ இது வந்து பார்ட் 3 20. இதில் எல்லாமே அப்படியே புக்லேயே இருக்கிறது தான், நான் ஜஸ்ட்டு போர்டில் எழுதியிருக்கேன். ஸோ சி த ஃபஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பொசிஷன் அண்ட் மெஷர். பொசிஷன் அப்படின்னாவே பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னா என்ன வர, நமக்கு அவுட் ஆஃப் 100 இல்லையா, 100க்கு 70 மார்க். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்னுடைய பொசிஷன் வந்து நமக்கு தெரியும். ஸோ தட் வி ஆர் யூஸிங் பர்சன்டேஜ். Then the second one is, when calculating the average growth of economy, the correct mean to use is geometric mean. Then third one, when an observation in the data is zero, then its geometric mean is zero. Fourth one, the best measure of central tendency is arithmetic mean. Arithmetic mean da epome very first measure of central tendency. And the seventh one, மற்ற 5 6 எல்லாம் கால்குலேஷன் வரும், அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் அமௌங் அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீன். அதனுடைய ஆன்சர் வந்து இங்கே 7th 1 கொடுத்துருக்கு பக்கத்தில். அரித்மெட்டிக் மீன் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜியோமெட்ரிக் மீன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹார்மோனிக் மீன். அதே திருப்பி எழுதணும்னா அப்படியே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வரும். சப்போஸ் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கேட்டால் யூ ஷுட் பி ரெடி டு ஆன்சர் ஃபார் தட். அண்ட் கமிங் டு த 8th கொஸ்டின், ஹார்மோனிக் மீன் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த வேல்யூஸ். அண்ட் 9th 1, மீடியன் இஸ் சேம் ஆஸ் இது வந்து Q2. Q2னு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், குவார்டைல்னு சொல்கிறோம். Q4 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும், எவ்ரி 3 மந்த்ஸ் இல்லையா. தென் Q2னா எவ்ரி 6 மந்த்ஸ். தென் ஆன்யூட்டி அதெல்லாம் நமக்கு இப்போ வேண்டாம். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் 2 மோர் கொஸ்டின்ஸ். கம்மிங் டு த 13th கொஸ்டின், ஹார்மோனிக் மீன் இஸ் பெட்டர் தேன் அதர் மீன்ஸ் இஃப் த டேட்டா ஆர் ஃபார் த ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்பீட் ஆர் ரேட்ஸ். அண்ட் 14th 1, த ஃபர்ஸ்ட் குவார்டர் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் லோயர் குவார்டர். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் நவ கொஸ்டின் நம்பர் 18, த ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட். இஃப் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பி. அண்ட் கொஸ்டின் நம்பர் 17, த டூ ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். தட் மீன்ஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 0, பிகாஸ் நோ காமன் ஈவெண்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுத்துருக்கு. அப்போ நோ காமன் மீன்ஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0. Then if two events A and B are dependent event, therefore the conditional probability. Conditional probability in a way, one event to another event depend on. So probability of B given A. அது எப்படி படிக்கணும் அப்படின்னா, we are going to find the probability of B. What is given? Given the event A is probability of A intersection B by P of A. And two more questions we find. I'm coming to the last one. Question number 21, if the outcome of one event does not influences the outcome of other event, then the two events are independent event. இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் வந்து மற்ற ஈவெண்ட்டை பாதிக்காத வண்ணம் நடக்குது அப்படின்னா, அந்த ரெண்டு ஈவெண்ட்டுமே நம்ம என்ன சொல்கிறோம், இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டிபெண்ட் ஆகிருக்காது, ஒன்று ஒன்று செப்பரேட்டாக நடக்கக்கூடிய ஈவெண்ட் தான் இண்டிபெண்ட் ஈவெண்ட். அண்ட் 22, யூ ஆர் கிவன் ஈவெண்ட் 1 2 3 எட்ஸெட்ரா அப் டு nth ஈவெண்ட் வரைக்கும் இருக்குது. வி நோ சம் ஆஃப் த ப்ராபிலிட்டி ஆஃப் சம் ஆஃப் ஆல் த ஈவெண்ட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1. இது நம்ம 10th படிச்சிருக்கோம். தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட் இஸ் 0. அண்ட் ஒன் மோர், ப்ராபபிலிட்டி ஆஃப் பாசிபிள் ஈவெண்ட்னா 1 வரும், இம்பாசிபிள் ஈவெண்ட்னா 0. அண்ட் த லாஸ்ட் ஒன், ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் ஏ கமா பி அக்கர். அட்லீஸ்ட்ங்கிற வேர்டு வந்தாவே பி ஆஃப் ஏ யூனியன் பி. நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க, ஈவன் வென் டயக்ராம் சம் இதில் எல்லாம், சாரி செட் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஃபைண்ட் அ வேர்டு அட்லீஸ்ட், ஏதோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் அப்படின்னா, இப்போ ரெண்டு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டாவது அக்கர் ஆகிருக்கணும் அப்படின்னா, வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா பி ஆஃப் ஏ யூனியன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ரெண்டுமே, இன்டர்செக்ஷன் என்ன அண்ட், யூனியன் மீன்ஸ் ஆர், ஐதர் ஏ ஆர் பி ஆர் போத், ரெண்டு ஈவெண்ட்டுமே இருக்கலாம் அப்படிங்கிற சான்ஸில்
யூ ஆர் யூஸிங் த ஆப்ஷன் ஏ பி ஆஃப் ஏ யூனியன் பி. அந்த ரிமைனிங் சம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.